ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொல்ல போகிற டாபிக் ஒரு மனைவி ஒரு கணவன் மேலே இருக்கிற அன்பை பார்க்கறது. நம்ம அதோட அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணவன் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போனாவோ அல்லது ஒரு மனைவி பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு போனால் கூட அங்கே வந்து மொதல் ட்ரெஸ் எடுக்க போகணும்னா மொதல் கணவனுக்காக, ஏன்னா மனைவின்னு இருக்கவங்க ஒரு தாய், அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லப்போனால் அவங்க ஒரு பெண், அவங்க வந்து தனக்காக இல்லாட்டினாலும் நம்ம குழந்தைகள் அப்புறம் வந்து தன் கணவர்களுக்கு தான் முதல் எடுத்து கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க. அது வந்து பெண்களோட இயல்பான ஒரு குணம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒவ்வொரு மனைவிகளும் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்கு, இது நல்லா ஒரு லுக்காக இருக்கு பார்க்க அப்படின்னு எடுத்து கொடுப்பாங்க. அவங்களே கலர் உங்களை கூட்டிட்டு போய் இந்த கலர் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு உங்களுக்கு மேட்ச் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. இப்படி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மனைவி உங்கள் மேலே ஒரு அன்பு இருக்குன்னு ஒரு அறிகுறியை கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஒன்று, உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அன்பால், அதை புரிஞ்சுக்கோங்க. இது இருந்தால் ரெண்டாவது அறிகுறி. மூணாவது வந்து கணவன் மேலே அன்பு கொஞ்சம் அதிகமாகவே செலுத்துவாங்க. எப்படின்னா வந்து ஒரு கணவன் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு மனைவிக்கு வந்து மதிப்பு கொடுக்கும் போதோ, அப்படி மதிப்பு கொடுக்கறனால அந்த மனைவியும் சரிசமமாக அந்த கணவனுக்கும் மதிப்புன்னு ஒரு விஷயத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு மேலே ஒரு அன்புன்னு ஒரு விஷயத்தையும் கொடுப்பாங்க. இப்போ ஒரு கணவன் எப்பயுமே ஒரு மனைவி மேலே ஒரு உண்மையான அன்பை செலுத்தும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மனைவியும் உண்மையான அன்பை செலுத்துவாங்க கண்டிப்பாக. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கணவனுக்கும் ஒரு மனைவி வந்து இரண்டாவது அம்மாவுக்கு சமம், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அம்மாவா ஒரு கணவனாக எடுத்துக்க இருந்தோம்னா ஒரு அம்மா, அப்புறம் வந்து நம்ம கூட ஒரு இரண்டாவது அம்மானா வந்து நம்மளுக்கு வரப்போகிற ஒரு மனைவி, மூணாவது நம்மளுக்கு தங்கச்சி, அப்புறம் நாலாவது வந்து நம்மளுக்கு ஒரு மகளா இருக்காங்க. இப்படி ஒரு சுழற்சி மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெண்ணுன்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு புனிதமா நினைக்கணும், எப்படி அவங்களுக்கு எப்பயுமே அவங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ்னு ஒரு விஷயம் பண்ணணும், அப்போதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும் உங்களை. இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. இதான் வந்து சில அறிகுறிகள். அடுத்து வந்து பெண்கள் வந்து எப்பயுமே வந்து கணவன்மார்கள் வந்து எப்பயுமே வந்து அவங்கள வந்து கொஞ்சமாகவும் என்கரேஜ் பண்ணணும். முக்கியமாக சொல்லப்போனால் ஒவ்வொரு மனைவிகளை வந்து மனைவிகள் தான் வந்து கணவரை வந்து நீங்கள் என்ன நல்லா பண்ணுங்கள், எப்படின்னா ஒரு வேலை இப்போ வந்து ஒரு பிஸ்னஸே பண்ணுறாருன்னா இந்த பிஸ்னஸில் என்ன நல்லா பண்ணுங்கன்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறாங்க ஒரு மனைவி, அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இதே வந்து ஒரு மனைவி வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா அப்படி செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு கணவன்மார்கள் துணையை இருக்கணும். கண்டிப்பாக துணை இருந்து அவங்களுக்கு தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்படின்னா இன்னும் நல்லா பண்ணுமா, இன்னும் இதோட சில நுணுக்கங்கள் அதை பத்தியே நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. சரி, நம்ம கூட கணவன் வந்து ஒரு துணையா இருக்காரு, ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு அன்புள்ள ஒரு கணவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இப்படி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா இந்த மனைவிகள் வந்து எதிர்பார்ப்பாங்க. முக்காவாசி மனைவிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அன்புன்னு ஒரு விஷயத்த கண்டிப்பா வந்து நீங்க கொடுத்தே ஆகணும். கணவர்னு ஒரு விஷயம் இருக்காருன்னா கண்டிப்பா மனைவிக்கு வந்து அவங்களுக்கு போதுமான அளவு, எப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் அவங்களுக்கு சாரீஸ் அவங்களாம் கேட்க மாட்டாங்க. எதா இருந்தால் வந்து அந்த டைமிங் எப்படின்னா வந்து அவங்களுக்கு தோண்டும் போது தான் வந்து ட்ரெஸ் அது மாதிரி எடுப்பாங்க. எப்படின்னா சாரீஸ் அப்புறம் வந்து சுடிதார் இது எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும் போது எடுப்பாங்க. ஆனால் வந்து அவங்க ஒரு உண்மையான கணவர் எப்படி என்ன செய்யணும்னா, நீங்கள் வந்து ஒரு மனைவி மேலே அன்பு செலுத்துறீங்கன்னா அவங்க பர்த்டே அப்போ வந்து கண்டிப்பாக ஒரு சுடிதாரோ அல்லது வந்து ஒரு சாரீஸோ வாங்கி கொடுத்து கொஞ்சம் வாழ்த்துங்க. அப்படி வாழ்த்தும் போது சரி நம்ம கணவர் வந்து நம்ம மேலே இவ்வளோ அன்பு இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, கணவன்மார்கள் என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மனைவிகளும் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள வாழ்த்தணும், என்கரேஜ் பண்ணணும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அளிக்கணும். ஒவ்வொரு மனைவிகளையும் நீங்கள் கணவன்மார்கள் மதிப்பு அளிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்கள் மேலே உண்மையான அன்பு செலுத்துவாங்க. ரெண்டாவது வந்து அவங்க கொடுக்குற ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகளை நம்ம புறக்கணிக்கக்கூடாது, அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஆலோசனை நல்ல இதாக இருந்தால் நீங்கள் வந்து செயல்படுத்தலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது, ஒரு மனைவியும் ஒரு கணவன்மாரும் ரெண்டு பேரும் அப்படி தான். அடுத்து வந்து ஒரு கணவன்மார் வந்து எப்படி வந்து ஒரு மனைவி கிட்டே இருக்கணும் அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்று நான் சொன்ன மாதிரி அவங்க பர்த்டே அப்போ வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ட்ரெஸ்ஸிங், அது மாதிரி ட்ரெஸ்ஸிங்னா அந்த சாரீஸு அப்புறம் வந்து சுடிதார் இது மாதிரியே வாங்கி கொடுங்க. அப்படி இருக்கும்போது சரி நம்ம பர்த்டேக்கு வந்து இவர் இன்னும் ஞாபகம் வச்சுருக்கா நம்மளுக்கு தான் வாங்கிக்கிறாருன்னா அவங்க இன்னும் பாசமாக இருப்பாங்க. இதே வந்து லவ் மேரேஜ்னா நீங்கள் பாருங்களேன், லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க பர்த்டேன்னா வந்து உடனே
விஷ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து அவங்களுக்குள்ள சுடிதார் அதான் எடுத்து கொடுப்பாங்க. இதே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிரும், அப்படியே இருக்கவே கூடாது. அவங்கள எதிர்பார்ப்பாங்க, எதா இருந்தா சொல்ல மாட்டாங்க, அவங்க எதிர்பார்ப்பாங்க சரி நம்ம மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கு. நீங்க அப்பயே வாங்கி கொடுத்துட்டு வந்து இப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்து அவங்களுக்கு என்னடா நம்ம மேல பாசமே கொஞ்சம் கொஞ்சமா குறையுதுதான் நினைப்பாங்க. அதனால நீங்க எப்பயும் செய்யற கடமை கண்டிப்பா செஞ்சிருங்க. ஞாபகம் வச்சு இதை வந்து அவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு மனைவியும் கண்டிப்பா வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கணவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க, இந்த விஷயமா செய்வாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன்ல ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.